ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போ வந்துட்டு எஸ் பேங்க் லிமிட்டை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா அதான் 87 ரூபா சொன்னாங்களே திரும்பி 29 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் பேசிக்கலி வந்து மார்க்கெட் வீக்னஸ் அப்புறம் மார்க்கெட் டவுன்னஸ்னால எவ்வளோ ஃபால், ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டாவது விஷயம் மக்கள் கேட்பாங்க, நம்ம இப்போ இந்த எஸ் பேங்க்கை வாங்கலாமா, எஸ் பேங்கோட லேட்டஸ்ட் நியூஸ் என்ன, லேட்டஸ்ட் அப்டேட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு எஸ் பேங்க் பத்தி. இந்த வீடியோவில் நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்கு போற முன்னாடி எல்லாரும் வீட்டில் பத்திரமா சேஃபா இருக்கு இந்த வைரஸ்ல இருந்து, அனவசியமா வீடியோட வெளியே வராதீங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா ப்ரொபோசல் ஃபார் ஃபண்ட் ரைசிங், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து கிரெடிட் ரேட்டிங். இந்த ரெண்டு விஷயம் தான் நடந்திருக்கு, நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போறோம். ப்ரொபோசல் ஆஃப் ஃபண்ட் ரைசிங் ஒன்றுமே இல்லைங்க, இன்னைக்கு மார்ச் 26 இன்னைக்கு தான் மீட்டிங். ஆக்சுவலாக இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. என்ன மீட்டிங் கேட்டிங்கன்னா, ப்ரொபோசல் டு ஃபண்ட் ரைசிங், ஓகேங்களா? இன்னும் அடிஷ்னலாக ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே 11,000 crores வந்து கொடுத்துட்டாங்க. யார்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பந்தன் பேங்க்கு, நிறைய பேங்க் காசு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 60,000 கோடி ரூபா கிரெடிட் சப்போர்ட், அப்படின்னு லிக்விடிட்டி சப்போர்ட், ரொட்டேஷன் காசு லிக்விடிட்டி சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இல்லை குளோபல் இன்வெஸ்டர்ஸ், ஏதாவது டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து 10,000 கோடி ரூபா ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் ஒரு சாரி கைஸ் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ண போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லவே இல்லை, ஓகேங்களா? நான் 10,000 கோடி தான் ரைஸ் பண்ண போகிறேன், 12,000 கோடி தான் ரைஸ் பண்ண போகிறேன் சொல்லவே இல்லை. ஆனால் எங்கள் கருத்து கணிப்பப்படி குறைந்தபட்சம் 10,000 இருக்கும், அதிகபட்சம் 12,250 கோடி ரூபா இருக்கும். ஸோ இது டெஃபினட்டாக நல்ல நியூஸ் கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக இது நல்ல நியூஸ் தாங்க. ஆனால் ஏன் மார்க்கெட் அதை ஏற்றுக்க மாட்டேதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக மார்க்கெட் ப்ரெஷர், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஏறிச்சுல அதுக்கு ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் சொல்லுவாங்க, எந்த எவ்வளோ ஏறிச்சோ அவ்வளோ தூரம் திரும்பி இறங்கமே ரிப்பிள் எஃபெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பையிங் டைம் நான் நினைப்பேன் எஸ் பேங்க்ல பற்றி. இரண்டாவது விஷயம் சொன்னால இந்த கிரெடிட் ரேட்டிங், இவ்வளோ காலமாக போட்டு அடித்தாங்களே எஸ் பேங்கை போட்டு மட்டமாக இறக்கினாங்கல்ல, ஆ நேதிக்கு பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், அப்படியே உல்டா பண்ணிட்டாங்க எஸ் பேங்க். நாங்கள் ஸ்டேபிள் சொல்கிறோம், பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கிரெடிட் ரேட்டிங்கில். எனக்கு கேட்டேன் செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு, டேய் இதே தாண்டா முதலேருந்து பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் அப்போக்கே பண்ணாமல் இருந்தால் கூட இந்த ரேட் அப்படியே தாண்டா இருந்திருக்கும், நீங்கள் வாட்டு பண்ணி ஷேர் எடுத்து இறக்கி பெரிய இன்வெஸ்டரை வாங்க வச்சு அப்புறம் ரேட்டிங் மறுபடியும் நல்லதாக மாற்றி ஷேர் ரேட்டை ஏற்ற வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஷேரை நாமளாக விட்டுருந்தாலும் அந்த ஷேர் அப்படியே இருந்திருக்கும்டா அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் ஒரு கம்பெனி கிரெடிட் ரேட்டிங் வந்து எப்பவுமே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா வந்துட்டு நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ், ஆனால் இந்த கிரெடிட்டர்ஸ்லாம் லோன் கொடுத்துருப்பாங்களே அவங்க பற்றி நினச்சி பாருங்களேன். ஸோ பேசிக்காக வந்துட்டு கிரெடிட் ரேட்டிங் வந்து கம்பெனி இப்போ எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியும். ஸோ ஃபைனலாக இருக்கும், எஸ் பேங்க் வாங்கலாமா, ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரேட் வாங்கலாம் அந்த ரேட் வாங்கலாம் எத்தனையும் கிட்ட முக்கால்வாசி பேர் கமெண்ட்டை சொல்கிறீங்க, வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ரேட்டே மனப்படமாக தான் ஆயிடுச்சுங்க எஸ் பேங்க்கில். ஆனால் நான் சொல்கிற ஒரே விஷயம் வந்துட்டு, ஈச் அண்ட் எவ்ரி டே நீங்கள் எஸ் பேங்க் ஷுட் பி பாட். அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 100 ஷேர் இப்போ இந்த எஸ் பேங்க் 29 ரூபாய்க்கு வாங்கினாச்சிங்கன்னா 100 ஷேர் மொத்தமாக வாங்கிடாதீங்க. 29 ரூபா வரும்போது ஒரு 50 ஷேர், 28 ரூபா வரும்போது ஒரு 50 ஷேர். ஏறிச்சுனாலும் நல்லது தான், நீங்கள் மார்க்கெட் பாசிட்டிவ் வந்து மார்க்கெட் ஏறி போது இது ஏறிச்சு தான் ரொம்ப நல்லது. யார் வேணா சொன்னது, இது ஷேர் ஏறணும், இறங்கக்கூடாது மறுபடியும் ஏறணும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்துட்டு எஸ் பேங்க் நாங்கள் சொல்ல நினச்ச வி நியூஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சேனல் புதுசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேர்ஸ் தமிழில் டவுட் ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் தமிழ் வீடியோ போட நிறைய வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.